ஸோ இன்றைக்கி வெளியே போகிற ஒர்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹேர் வாஷும் வந்து நான் எடுக்கணும். நல்ல ஹெவி ஹேர் ஆயில் வந்து வேப்பில் எண்ணெய் அப்புறம் வந்து நல்ல எண்ணெய் கோக்கனட் ஆயில் இதெல்லாம் போட்டு 2 hours என்னோடய ஹேரில் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுட்டேன். ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி டே இன் மை லைஃப் அவுட்டிங் பிளாக் தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டேயில் என்னெல்லாம் நடக்க போகிறதா உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆடிஷன் வந்து வீடியோ ஜாக்கிக்கான ஒரு ஆடிஷன் பர்சனல் இன்டர்வியூ மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அட்டன் பண்ண போகிறேன். ப்ளஸ் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து காலேஜுக்கும் வந்து போக போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது, இந்த டேயில் எப்படி என்னோடய லைஃப் வந்து போகுதா, இன்றைக்கி இந்த டே இன் மை லைஃப் வ்ளாக் மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாமே இன்றைக்கி ட்ராவல் ஆக போகிறீங்க. ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் டிஎம்எல் ப்ளாக் அண்ட் ட்ரெயின் போயிட்டுருக்கு தெரியுங்களா. ஸோ மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் டிஎம்எல் ப்ளாக் இதை மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க குயிக்காக இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹேர் செம்மையாக ட்ரை பண்ண வந்திருக்கேன், ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ ஈரமாக இருக்குது. கண்டிப்பாக அதை வெயிலில் காய வச்சா தான் கொஞ்சம் போகும். ஸோ எஸ், அப்படியே மார்னிங்கே வந்து கொஞ்ச நாள் வெயிட் ஆகிடுச்சு அவ்வளோதான். சன்ட்ரை பண்ணிவிட்டு வந்தாச்சு. இந்த அன்மேனேஜபிளாக இருந்தால் கண்டிப்பாக ஹேரை வந்து நான் அயனிங் பண்ணலான் இருக்கேன். அது இல்லாமல் இன்றைக்கி மட்டும் நான் ஆடிஷன் வந்து போகிறல, கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக ஹேர் இருக்கணும், காலேஜுக்கும் வந்து போகிறேன். ஸோ வந்து அயனிங் வந்து பண்ணியாச்சு. டெய்லி பேசிஸ் அண்ட் ரெகுலர் பேஸிஸும் கண்டிப்பாக இந்த அயனிங் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நான் ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்து ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே அது இது எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணி எனக்கு லைட்டாக ஹேர் ஃபால் அந்த ஹீட்டில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நான் யூஸ் பண்ண ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோட ஸ்ட்ரைட்னர் தான். டேரெக்டாக காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ வந்த ஒர்க் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து போயிருந்தேன் காலேஜ். ஜாப் ரிலேட்டடாக நான் வந்து போயிருந்தேன். ஸோ இந்த ஒரு நினைவுகள் என்னோடய த்ரோபேக் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். காலேஜ் அப்போது எனக்கு வந்து மொபைல் அலௌடே இல்லை. அப்போது வந்து இந்த மாதிரி பிச்சு ஸ்கிளிப்ஸ் அது மாதிரி எனக்கு எடுக்கவே முடியல. என்கிட்ட எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் காலேஜ் லைஃபை. இப்போ அப்படின்லேயே பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து மொபைல் வந்து கொண்டு போகலாம். இந்த ஒரு நினைவுகள் எல்லாமே நான் என்னோடய படத்தாக படம் பிடிச்சி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ மெமரபிளான ஒரு ரோடு, மெமரபிளான ஒரு லைஃப்பில் என்னன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கியமானது எல்லாருக்குமே இருக்கும். ஸ்கூல் காலேஜ் அதில் வந்து எனக்கு காலேஜ் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸு. வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் எங்களோட எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட லேபு. நான் அங்கே பின் பண்ணியிருக்கல, அதுதான் நாங்கள் இருந்த என்னோடய பேட்ச் இருந்த ஒரு டேபிள். மை மோஸ்ட் மெமரபிள் பிளேஸு எங்களோட டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபுல் எல்லா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் திட்டு வாங்குறது எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய மெமரபிளமான பிளேஸ். கிளாஸ் ரூம்க்கு அப்புறம் என்னோடய டிபார்ட்மெண்ட் இந்த லேப் தான். ஸோ அந்த டேபிளில் தான் நாங்கள் உட்காந்து எல்லா எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே வந்து பண்ணுவோம். ஒரு மறக்க முடியாது. அப்போது எங்கிட்ட மொபைல் இல்லைன்னா எடுக்க முடியல, ஆனால் இந்த டைம் வந்து எடுத்தாச்சு. ஸோ எல்லாமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழித்து காலேஜ் போயிட்டு இது மாதிரிலாம் என்னால் எடுக்க முடியும், யூடியூப்பில் நான் வருவேன், இது மாதிரிலாம் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போது படிக்கும் போது வரும்போது அப்படியே சும்மா நம்ம வாக் பண்ணுற மாதிரி அப்படியே ரீல்ஸ் எடுக்கலான்னு அப்படியே நான் எடுத்திருந்தேன். ஆஃப்டர் லாங் டைம் சோலோ ட்ராவல் ஆகியிருந்தேன் அண்ட் அப்படியே வாக் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு நான் காலேஜ் படிக்கும்போது விடிவி கணேஷ் அவங்க இருப்பாங்களே சிம்புவோட படத்தில் நிறைய இருப்பாங்க, அவங்களோட ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் அந்த கார் இருக்கலாம், அங்கே தான் ஃபோட்டோ எடுத்தோம் லாங் பேக். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன். ரஷ்ஷாக இருக்குது, நான் ஒரு ஆடிஷன் வந்து அட்டன் பண்ண வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சடன் பிளான் தான், அதனால் குயிக்காக வந்து வந்தாச்சு. ஸோ நான் ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணிவிட்டு உள்ளே போய் அட்டன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டேட்யூன். ஸோ இன்றைக்கிட்டே இப்படி தான் வந்து போக போகுது. நான் எந்த ஒரு மேக்கப்பும் வந்து போகல, ஜஸ்ட் சிம்பிள் குர்த்தா அண்ட் துப்பட்டா போட்டு நான் ஐப்ரோ கூட ஃபில் பண்ணிவிட்டு மை கொஞ்சம் காஜல் கொஞ்சம் மஸ்காரா வச்சுருக்கேன். மாஸ்க் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ எஸ் எப்படி போகணும்னு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு மேட்சிங்கான கோல் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த ஆடிஷன் அட்டன் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆடிஷன் அட்டன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு என்ன நிலவரம்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன் அட் கிளாம் கேர்ள் தமிழ்.
ஆடிஷன் நடக்கக்கூடிய பிளேஸ் வந்து ரீச் ஆயாச்சு, ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கும்போது ரெண்டு மூணு கிளிப்ஸ் வந்து நான் என்ன செல்ஃபாக வந்து எடுத்துட்டேன், அதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் வந்து எதுவுமே வந்து ஷேர் பண்ணலை, லொக்கேஷன் அண்ட் பிளேஸ் எதுவுமே. ஸோ தயவு செய்து கமெண்ட்ஸில் அதெல்லாம் கேட்டுறாதீங்க, என்னால் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு கிளிப் மட்டும் தான் எடுத்திருந்தேன், நான் போனதுக்கு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எடுத்திருந்தேன். சில பிக்சர்ஸ்லாம் அங்கே நான் வந்து எடுத்திருந்தேன், அதையும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி விடுறேன். ஸோ அன்றைக்கான டே நான் காலேஜ் போகிறதுனால கண்டிப்பாக நம்ம மேண்டரியாக காலேஜோட ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணி தான் காலேஜுக்கு போயிருந்தேன். அண்ட் ஒர்க்கு முடிஞ்சிச்சு, கம்மிங் பேக் டு ஹோம். இப்போயே பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆச்சு, செம்ம பசி. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டேன். ஏன்னா நான் வீட்டுக்கு வரத்துக்கே 4:30 மேலே ஆச்சு, செம்ம பசிங்க. ஸோ நம்ம சாப்பாடு சாம்பார் குழம்பு பொரியல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு காலையில் போயிருந்து காலேஜ் அது இது போயிட்டு தலையில் வலி வந்துடுச்சு எனக்கு அந்த வெயிலில். ஸோ நல்லா ஒரு தூக்கம் வந்து தூங்கியாச்சு. ஸோ தூங்கிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கான வீடியோவில் நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், வீடியோ பண்ணலான்னு. ஸோ இருந்துச்சு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6 மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் தான் ஒரு வீடியோ வந்து நான் எடுக்கணும். ஸோ வீடியோ வந்து எடுத்துட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு பிஃபோராக நம்ம வீடியோ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓட் சவல், ஓட்ஸு, அண்ட் இன்னும் நம்ம வந்து ஹைட்ரேட்டிங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து வந்து வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த அவல் ஒன்று சாப்பிட்டேன்ல, அது என்னமோ இங்கே போயிட்டு இந்த இடத்துல மாட்டிக்கிச்சா, அந்த இடத்துல ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நான் வெறும் மேக்கப் லுக் தான் வந்து வீடியோ வந்து எடுக்க போகிறேன், அதனால் இங்கே வந்து ஸ்கின் ப்ரெப்லாம் குயிக்காக வந்து பண்ணிடலாம். நான் வெறும் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இந்த நிவியாவோட மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் காலி ஆக போகுது. எஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து பேஸ் வந்து ப்ரெப் ஆகிடுச்சு. இந்த நிவியாவோட மாய்ஸ்சரைசர் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா லைட்டாக இந்த ஆயில் மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டெல்லாம் போட்டுக்கோங்க. என்னோடய ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணிட்டேன். ஸோ குயிக்காக நான் வீடியோ வந்து முடிச்சுட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். வெல்கம் பேக். ப்ளாக் எடுக்கிறதே மறந்துட்டேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ளாக் எடுக்கிற ஞாபகமே வந்துச்சு. மைக் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மேக்கப் லுக் தான் வந்து சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டரான வீடியோ தான். அந்த மேக்கப் லுக் நீங்கள் வீடியோ தனியாக வந்து பார்ப்பீங்க. ஸோ மேக்கப் வந்து இப்படி தான் வந்திருக்கு. இந்த மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நோ மேக்கப் மேக்கப் லுக் மாதிரி நான் எந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வந்து யூஸ் பண்ணல, நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அண்டு கொஞ்சம் ரீல்ஸ் வந்து இதில் எடுக்க போகிறேன். கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ பார்க்கலாம். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிரேக் எடுத்ததுக்கப்புறம் டின்னருக்கு நான் வந்து இட்லி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சிரம் வந்து அப்ளை பண்ணலான்னு அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம காமான மியூசிக் வந்து கேட்கலாம். கொஞ்சம் தலைவலியும் வந்துருச்சு ஆக்சுவலாக எனக்கு, அதனால் நான் இதை மாதிரி மியூசிக் நிறைய கேட்பேன். ஸோ ரிலாக்ஸிங் மியூசிக் அப்படின்றத நான் போட்டால் அது ஒரு சைடு வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். நான் அப்படியே கேட்டுகிட்டே என்ன ஸ்கின் கேர் பண்ணுறதோ இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும்னா நான் இது மாதிரி காமன் மியூசிக் நிறையவே கேட்பேன். அது ரொம்பவே நல்லது. அண்ட் நம்ம மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கேட்டுகிட்டு தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக வந்து தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி வயிறு ஃபுல்லாக வந்து குடிச்சிட்டேன். ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து நான் எதுவும் வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அவ்வளோ வந்து பண்ணலை, நம்ம ரிலேட்டட் ஒர்க்னால வெளியே போனதுனால. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்லீப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி ப்ளாக்ஸில் தான் என்னால் உங்களுக்கு பார்க்க முடியுது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. இட்ஸ் டைம் டு ஸ்லீப். அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாகில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். இதை மாதிரி ப்ளாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.